ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஜோதிட பலன் விஷால் பற்றி பார்ப்போம். 18 வருடங்களுக்கு மேலாக மீடியா துறையில் பயணித்தவர் ஸ்ரீ விஷாலாட்சி. மீடியாவை பொறுத்தவரை விஷால், காலையில் சன் டிவியை ஆன் செய்கிறவர்களுக்கு இவர் மிக பரிச்சயம். தினமும் காலை ஜோதிட பலன் மூலமாக நேயர்களின் அன்றைய நாளை சிறந்த நாளாக ஆக்குவதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பெயர் விஷால். பிரபலமான நிகழ்ச்சி ஜோதிட பலன். ஃபேமிலி, அன்பான கணவர், குறும்புக்கார மகன். தற்போது செய்து கொண்டிருப்பது ஐடி கம்பெனி வேலை. ஃபியூச்சர் பிளான் ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சா ரெடி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். ஸ்கூல், காலேஜ், அப்ப நிறைய கல்ச்சுரல்ஸில் கலந்துப்பேன். கல்ச்சுரல்ஸ் மூலம்தான் மீடியா என்ட்ரி கிடைச்சது. மீடியாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது பாக்கெட் மணிக்காக ஒர்க் பண்றோம்ங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்தது. படிச்சுட்டே நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆனேன். என்னுடைய முதல் நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியின் நீங்கள் கேட்ட பாடல். அதற்கப்புறம் சன் டிவியில் தொகுப்பாளராக சேர்ந்தேன். டைட்டானிக் படத்திற்கு நான் தான் திரை விமர்சனம் பண்ணேன். அதைத் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன் என்றவரிடம் பிரேக்கிங்கிற்கான காரணத்தையும் கேட்டோம். மீடியாவில் இருந்தாலும் நல்லா படிக்கணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தேன். கிட்டத்தட்ட 4 டிகிரிக்கு மேல வாங்கியிருக்கேன். கார்பரேட் கம்பெனிகளில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக தான் மீடியாவில் இருந்தேன். நான் வேலை பார்த்த ஐடி கம்பெனியில இருந்து என்னை ஃபாரினுக்கு அனுப்பினாங்க. அதனாலதான் மீடியாவுக்கு பிரேக் விட வேண்டியதா போச்சு. 3 வருஷத்துக்கு மேல லண்டனில் வேலை பார்த்தேன். இப்போது 5 மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு திரும்பினோம் என்றவரின் முகத்தில் அத்தனை மலர்ச்சி. நிறைய பேர் என்னுடைய வாய்ஸ் தான் என் பிளஸ்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் சிம்பிளிசிட்டி தான் பிளஸ். மேக்கப் பண்றது எனக்கு பிடிக்காது. வீட்டில் எப்படி இருக்கேனோ அப்படித்தான் ஸ்கிரீன் முன்னாடியும் இருப்பேன். எங்க ஃபேமிலியோட லண்டனில் ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே என் ஃபேன்ஸ் என்ன பார்த்து அடையாளம் வச்சு என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஸ்ரீலங்கன் ஃபேமிலி என்ன ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என மெய்சில் இருக்கிறார். என் கணவர் வெங்கட் பிரபு சார் டீம்ல ஒர்க் பண்றார். மங்காத்தா, சென்னை 28 படங்களில் நடிச்சிருக்கார். என் பையன் 11th படிக்கிறான். எனக்கு சீரியலில் நடிக்க எப்பவுமே விருப்பம் இருந்ததில்ல. சீரியலுக்காக ஐடி வேலையை விட வேண்டியது வரலாங்கிற என் எண்ணம். எந்த காரணம் கொண்டும் ஐடி வேலையை விட கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். இப்ப சென்னையில என் ஐடி வேலை தொடருது. அது மட்டும் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட் விற்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். கடல் பாசி, பனங்கற்கண்டு மாதிரி நம் ஊர்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட சேல் பண்ற முடிவு எடுத்திருக்கோம். இது மூலமா விவசாயத்தை ப்ரோமோட் பண்ணுங்கிறது தான் என்னோட பிளான். அதே நேரம் பார்ட் டைம் நிகழ்ச்சி தொகுப்பாளனியா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க தயார். வாய்ப்பு அமைஞ்சா நிச்சயம் என்ன மறுபடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம் என்கிறார் விஷால். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.